ஹலோ டியூட், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு அப்படிங்கிற ஏரியாவில் நாஸ்கா பாலைவனத்துக்கு. இந்த நாஸ்கா பாலைவனத்தில் சில கோடுகள் தெரியுது. இந்த கோடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விமானத்தில் உயர பறந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த கோடுகள் வந்து ஒரு சில உருவங்களாக தெரியும். ஸோ இந்த உருவங்கள் எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு கொண்டது. இதை நார்மலாக வந்து நம்ம தரையில் நின்று சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய உருவங்கள் வந்து எதுவுமே நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது 370 மீட்டர் நீளமும் 500 சதுர மீட்டர் பரப்பளவும் உடையது. இந்த 500 சதுர மீட்டர் பரப்பளவு உடையதில் பல விலங்குகளுடைய உருவங்களும் பல தாவரங்கள் பல பூக்களுடைய உருவங்களும் தெரியுதா, அறிஞர்கள் எல்லாமே வந்து கணக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த கோடுகள் எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு அறிவியல் ஆய்வாளர்கள் அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோடுகள் 10-15 சென்டிமீட்டர் ஆழமே இல்லாத ஒரு குழி, அதாவது ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. இந்த பள்ளம் எப்படி உருவாகுது அப்படின்னா, சிவப்பு பழுப்பு இரும்பு ஆக்சைடு பூசப்பட்ட ஒரு கூழாங்கற்கள், அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்த கூழாங்கற்களை அகற்றுவதன் மூலமாக தான் வந்து இந்த பள்ளம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு கல் ஒரு இடத்துல ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை சுற்றி வந்து மண் வந்துடும். அந்த கல் அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மண் எல்லாமே இல்லாத இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி உருவாகும். ஸோ இந்த பள்ளம் தான் வந்து இந்த கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்திலிருந்து பார்க்கும்போது இந்த கோடுகள் ஒரு வண்ணமாக தெரியுதே, அந்த வண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்லை வந்து நம்ம கூழாங்கற்களை அகற்றமில்ல, இந்த கூழாங்கற்களை அகற்றும்போது அது அந்த கல்லுக்கு அடியில் இருக்கக்கூடிய வெளிர் நிறமுள்ள களிமண் பகுதி தெரிகிறதால்தான் இந்த தெரிகிறதுனால தான் இந்த கலர் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கோடுகள் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தட்பவெப்ப நிலைக்கும் இன்றும் அழியாமல் வந்து அந்த கோடுகள் வந்து பாதுகாப்பாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பாலைவனத்தில் நிலவக்கூடிய ஒரு சீரான வெப்பநிலை அதுதான் வந்து இந்த கோடுகள் அழியாமல் இன்றைக்கும் பாதுகாக்கிறதுக்கு சரியாக இருக்குது. 1994 யுனெஸ்கோ வந்து இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், அதாவது உலக பாரம்பரிய களமாக வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது அழியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத உலகுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அறிவிக்கிறாங்க. இதை பற்றின ஆய்வுகள் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று விமானத்தில் பறந்து போகணும், இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இருந்து பார்க்கணும். ஆனால் ஆய்வாளர்கள் இதில் கிடைத்த சில ஆய்வுகளை வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1500 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1500 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஒரு துல்லியமாக வரைகிறதுக்கு விமானமோ எதுவுமோ இல்லை. இப்போ நம்ம வசதியால் அந்த விமானத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இது எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்றளவும் ஆய்வாளர்களால் தெளிவாக கூற முடியாத ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஆனால் இதை சில மதச்சாயம் பூசி இதை மதத்தின் அடிப்படையில் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வரைஞ்சிருக்கக்கூடிய உருவங்கள் தான் என்ன வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சில நாய்கள் குரங்கு மனிதனுடைய உருவம் சிலந்தி இது மாதிரியெல்லாம் வரைஞ்சிருக்கிறதுனால, இது எல்லாம் அவங்க அந்த நாஸ்கா பாலைவனத்தில் முன்னாடி வாழ்ந்த சில மக்களோட தெய்வங்களாக இருக்கலாம், அதனால தான் இதெல்லாம் அவங்க வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து தெளிவான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் இன்றளவும் அறிஞர்கள் சொல்லிக்கொண்டு இருக்காங்க. இதை பற்றின வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோ ஜியாசா டி லியோன் அப்படிங்கிறவர் 1553 இதை வந்து ஃபஸ்ட்டு தன்னோட நூலில் இதை அறிவிக்கிறார். அதாவது உலகத்துக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக அறிவித்தது அப்படின்னா இவர் தான். 1553 இதை வந்து அவர் வெளியிடுறாரு. அதாவது இவர் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மலையடிவாரத்தில் இருந்து பார்க்கும்போது இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பெருவியன் அந்த பெரு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களோட இராணுவமோ அப்படி இல்லாட்டி சிவிலியன் விமானிகளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை பதிவிட்டிருக்காரு. இவருக்கு அப்புறம் 1927 பெருவியன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான டோரியோ மேஜோ ஜெஸ்வே அப்படிங்கிறவர் ஒரு மலையடிவாரத்தில் நடைப்பயணம் மாதிரி, அதாவது ஹில்ஸ் ஏறுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்துருக்காரு இது. அதை பார்த்துட்டு அங்கேருந்து இவர் இதுக்கு கவனத்தை திருப்பி இதை பற்றி சில ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த ஆய்வு 1939 லிமா அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் வெளிப்படையாக முதன் முதலாக வந்து பேசுகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி அந்த நாஸ்கா பாலைவனத்தில் இந்த கோடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின இவங்க மேற்கொண்டு ஆய்வுகள் எதுவுமே சொல்ல கிடையாது. அதாவது இருக்கிறத இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க, மற்ற எதுவுமே இவங்க சொல்ல கிடையாது. ஆனால் லாங் ஐலாண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஃபால் ஹோசக்
அவர் தான் இதை முத முத வந்து ஆய்வு செஞ்ச ஒரு அறிஞர். இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வரலாற்று ஆசிரியராக இருக்கிறதுனால நீர்ப்பாசன முறை அப்படிங்கிறத பற்றி, பழைய காலத்தோட நீர்ப்பாசன முறையை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1940 ஆய்வு மேற்கொள்கிறாரு. அந்த ஆய்வு மேற்கொள்ளும் போது இந்த கோடுகள் மீது மேலே பறக்கிறாரு. ஸோ மேலே இவர் தான் முதல் பறந்து அதில் வந்து உருவங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன உருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகள், குரங்குகள், சில மனிதர்கள், இந்த மாதிரியெல்லாம் உருவங்கள் தெரிஞ்சிருக்கு, இதுதான் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. இந்த மனிதர்கள் உருவங்கள்லாம் வரைஞ்சிருக்கதை பார்த்து தான் இவருக்கு வந்து இந்த கோடுகள் எப்போ வரைஞ்சிருப்பாங்க, எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது இவருடைய மனசில் தூண்டப்படுது. இதற்காக இவர் வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு கணிதவியல் அறிஞர் அப்படிங்கிற மரியா ரச்சே அப்படிங்கிறவரோட இணைஞ்சு இது எப்படியெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஆய்வு மேற்கொள்கிறாரு. இவர் ஆய்வு மேற்கொண்ட சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மக்கள் தங்களுடைய அதாவது வேட்டையாடுறதுக்கு பயன்படக்கூடிய ஈட்டி இது மாதிரி ஏதாச்சும் வச்சு தான் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆய்வு மேற்கொண்ட சமயத்தில் ஒரு ஒரு கோடுகளுக்கும் முடிவில் என்ன கிடைக்கிது அப்படின்னா, சில மரத்துண்டுகள் கிடைக்கிது. இந்த மரத்துண்டுகள் மூலமாக இதனுடைய வயதை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வு அவர் மேற்கொள்கிறாரு. இதை வச்சு தான் 1500 முன்னாடி இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறப்படுது. அதாவது இந்த கோடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 370 வந்து இது நீளம் இருக்கும், மொத்தத்துக்கு 370 நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை தனித்தனியாக அளந்த போது, அதாவது ஹம்மிங் பேர்டு மாதிரி தெரியக்கூடிய ஒரு உருவத்தை அளந்தப்போ இது 93 உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் குரங்கு மாதிரி உருவம் தெரியுதா பார்த்தீங்க அப்படின்னா 93 அதுவும் உயரம் கொண்டது. அப்புறம் ஸ்பைடர் வந்து 47 உயரம் கொண்டது. இந்த பாலைவனத்தோட வானிலை தான் இன்றளவும் இதை பாதுகாத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது 2011 யமகடா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஜப்பான் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை மறுபடியும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அவங்க ஆய்வு செஞ்சதில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, 2 பார்த்துருக்காங்க, அதாவது புது வரைபடம் பார்த்துருக்காங்க. என்ன வரைபடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஒரு மனித தலை போன்ற அமைப்பும் இன்னொரு விலங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத, அந்த விலங்கு என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக வந்து ஆய்வில் குறிப்பிடலை. ஆத்தீகம் பேசக்கூடிய சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அவங்க வழிபட்டு வந்த கடவுள்களுடைய வரைபடங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லை கற்கள் இதோட பிரதிபலிப்பு மாதிரி விழுகுது கீழே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இது எதுக்குமே வந்து எந்த ஒரு ஆய்வுமே வைக்கலை. ஆனால் சில அறிஞர்கள் இது அவங்க வந்து அவங்களுடைய திறமைகளை காட்டிக்கிறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ வரைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுடைய செல்ல பிராணிகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றும் ஆய்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றின ஒரு மர்மம் இன்றளவும் விளங்கவில்லை. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.